மேகேதாட்டு அணை விவகாரத்தில் பிற மாநிலங்களின் கருத்து அவசியம். மத்திய ஜலசக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் திட்டவட்டம். நீர் நிலையில் உள்ள இடங்கள் விற்கப்பட்டது எப்படி? சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. மேட்டுப்பாளையத்தில் சுற்றித் திரியும் பாகுபலி யானையை விரட்ட ராக்கெட் வெடிகள் வீச்சு. அமைதியாக வலம் வரும் யானையை ஆக்ரோஷப்படுத்துவதாக விலங்கு ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் வீணாகும் 5 லட்சம் டன் தென்னை நார் கழிவுகள். தென்னை நார் கழிவுகளிலிருந்து உரம் தயாரிக்க விவசாயிகளுக்கு வேளாண் துறை பயிற்சி. குப்பைகள் நிரம்பி வழியும் திருச்சியின் பிரதான சாலைகள். சுகாதார சீர்கேடு ஏற்படுவதற்கு முன் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. நியாய விலைக்கடையில் விநியோகிக்கப்படும் அரிசி தரமற்று இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ரேஷன் கடைக்கு கொண்டுவரப்பட்ட அரிசியை இறக்க விடாமல் போராட்டம். தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் வருகிற 16ஆம் தேதி பிரதமர் மோடி ஆலோசனை நடத்துகிறார். முதுகலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு செப்டம்பர் 11 நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக மாநில முதலமைச்சர் எடியூரப்பா மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்துள்ளார். இந்தியாவில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசியை சீரம் நிறுவனம் தயாரிக்கவுள்ளது. சில நாடுகளில் இணைய சுதந்திரம் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை கவலை தெரிவித்துள்ளார். ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றிருந்த யாஷ்பால் சர்மா மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். அமெரிக்காவில் பெரிய ஆறுகளில் ஒன்றான மிசிசிப்பியை மெர்மைட் என்ற பெண் படகு மூலம் தன்னந்தனியாக கடந்து சாதனை படைத்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கிறிஸ் கெயில் T20 போட்டிகளில் 14,000 ரன்களை அடித்து முதல் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். வங்கிக் கடன் மோசடி வழக்கு குற்றவாளியான வைர வியாபாரி மெகுல் சோக்சி மருத்துவ சிகிச்சைக்காக ஆன்டிகுவா பார்போடஸ்க்கு திரும்ப டொமினிகா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் COVID-19 தடுப்பூசி அரிதான நரம்பு கோளாறுக்கான அபாயத்தை அதிகரிக்கிறது என்று அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் எச்சரித்திருக்கிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு அரசு நிகழ்ச்சி ஒன்றுக்காக வந்திருந்த மத்திய ஜலசக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை அம்மாநில முதலமைச்சர் எடியூரப்பா சந்தித்து பேசினார். அப்போது காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு கட்டிவரும் மேகேதாட்டு அணை கட்டுவதற்கான ஒப்புதலை மத்திய அரசு விரைந்து வழங்க வேண்டும் என எடியூரப்பா கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநில தலைமை செயலகமான விதான் சவுதாவில் நடந்த இந்த சந்திப்பின்போது கர்நாடக முதல்வர் எடியூரப்பா, மாநில சட்டத்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மை, மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மாதுசாமி ஆகியோரும் உடனிருந்தனர். அப்போது பேசிய மத்திய ஜலசக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மேகேதாட்டு அணை விவகாரத்தில் பிற மாநிலங்களின் கருத்துக்களை மதுரை நகரின் பிபி குளம் பகுதியில் 22 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கண்மாய் கரையில் மொத்தம் 581 ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக கடந்த 2016ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது.
வழக்கின் தீர்ப்பில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து கட்டிட உரிமையாளர்களுக்கு முறையாக நோட்டீஸ் வழங்கப்பட்டது. ஆனால் குடியிருப்புகளை காலி செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் காவல்துறையினரின் உதவியுடன் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் வணிக வளாக கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றது. இதற்கிடையில் வீடின்றி தவிக்கும் தங்களுக்கு மாற்று ஏற்பாடாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு செய்து தரவோ அல்லது அரசின் சார்பில் இலவச பட்டா வழங்கிடவோ மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேட்டுப்பாளையத்தில் சுற்றித் திரியும் பாகுபலி என்றழைக்கப்படும் காட்டு யானையின் மீது வனத்துறையினர் பட்டாசுகளை வீசியிருப்பது. அமைதியாக வலம் வரும் காட்டு யானையை வனத்துறை ஆக்ரோஷப்படுத்துகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றித் திரியும் ஒற்றை ஆண் காட்டு யானை அதன் பெரிய உருவம் காரணமாக பாகுபலி என்று அழைக்கப்படுகிறது. ஊருக்குள் சுற்றி வரும் பாகுபலி யானையை மயக்க ஊசி செலுத்தி அதன் கழுத்தில் ரேடியோ காலர் கருவியை பொருத்தி நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறை திட்டமிட்டதுடன் அதற்காக 3 கும்கு யானைகளும் வரவழைக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து இடம் மாறி வனத்துறையினருக்கு போக்கு காட்டிய பாகுபலி யானை கடந்த 4 நாட்களாக மீண்டும் மேட்டுப்பாளையம் பகுதியில் உலாவர துவங்கியுள்ளது. இந்த நிலையில் பாகுபலி யானை குறும்பனூர் என்ற கிராமத்தில் புகுந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் யானை மீது சரமாரியாக ராக்கெட் வெடிகளை வீசினர். அதில் பல வெடிகள் யானையின் மீதே பட்டு தெரித்தது. ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக அப்பகுதிகளில் சுற்றித் தெரிந்தாலும் இதுவரை மனிதர்களை தாக்கவோ அல்லது விரட்டி அச்சுறுத்தவோ கூட முயன்றதில்லை பாகுபலி யானை. மிகவும் சாந்தமாகவே இதுவரை பாகுபலி யானை இருந்து வரும் நிலையில் அதன் மீது வெடிகளை வீசியிருப்பது அதனை ஆக்ரோஷப்படுத்தலாம் என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கடலூரில் தென்னை நார்கழிவுகளில் இருந்து உரம் தயாரிப்பது குறித்து விவசாயிகளுக்கு வேளாண்மை துறையினர் பயிற்சி அளித்தனர். தென்னை நாரிலிருந்து கயிறு தயாரிக்கப்படும் போது அதிலிருந்து கிடைக்கும் கழிவுகள் பல இடங்களில் வீணடிக்கப்படுகின்றன. அந்த கழிவுகளில் இருந்து உரம் தயாரித்து அதனை விவசாய பயன்பாட்டிற்கும் மாடித் தோட்டத்திற்கும் பயன்படுத்தினார். செடிகள் நல்ல வளர்ச்சியடையும் என வேளாண்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தென்னை நார்கழிவிலிருந்து எப்படி உரம் தயாரிப்பது என தமிழகம் முழுவதும் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை சார்பாக விவசாயிகள் நிலத்திற்கே சென்று வேளாண்மைத்துறை அதிகாரிகள் பயிற்சி அளித்து வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் மாவட்டம் நத்தப்பட்டு பகுதியில் நடைபெற்ற பயிற்சியில் கலந்து கொண்ட விவசாயிகள் ரசாயன உரங்களை தவிர்த்து இதுபோல் உரங்களை இனி பயன்படுத்தப் போவதாக தெரிவித்தனர். மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படும் திருச்சி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பாதாள சாக்கடை அமைப்பது, கழிவுநீர் கால்வாய்கள் சீர் செய்தல் என பல்வேறு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் திருச்சி மாநகரின் பல பகுதிகளில் குப்பைகள் தேங்கி மலை போல் காட்சியளிக்கின்றன. மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டிகள் அகற்றப்பட்டதால் குப்பைகளை மக்கள் சாலைகளிலேயே வீசி செல்கின்றனர். டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்று பரவி வரும் இந்த சூழலில் சாலையிலேயே குப்பைகளும் கழிவுகளும் தேங்கி கிடப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருச்சி பீமநகர் பகுதியில் சாலைகளில் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக குப்பை கொட்டப்பட்டிருக்கும் இடத்திற்கு அருகில் தனியார் பள்ளியும் அங்கன்வாடி மையமும் திருமண மண்டபமும் இருப்பதால் கழிவுகளும் குப்பைகளும் சுகாதார சீர்கேட்டுக்கு வழிவகுக்கிறது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்றவும் அப்பகுதியில் மீண்டும் குப்பை தொட்டியை வைக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டுமென பொதுமக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில மாதங்களாக அரசு நியாய விலை கடைகளில் வழங்கும் ரேசன் அரிசி மிக மோசமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் குளித்துறை நீதிமன்றம் பின்புறம் உள்ள அரசு நியாய விலை கடையில் மக்களுக்காக காப்புக்காடு குடோனில் இருந்து கொண்டுவரப்பட்ட 14 டன் அரிசி மிக மோசமாக இருப்பதாகவும் அந்த அரிசியோடு துர்நாற்றம் வீசுவதாலும் அரிசியில் முழு பூச்சிகள் கிடப்பதாலும் அந்த கடைக்கு வந்த அப்பகுதி மக்கள் லாரியில் இருந்து அரிசியை கீழே இறக்க மறுப்பு தெரிவித்து கடையின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில்
போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து வட்ட வழங்கல் அதிகாரி சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து இந்த ரேஷன் கடையிலிருந்து கிடைக்கும் அரிசியை மட்டுமே நம்பி சாப்பிடும் ஏராளமான மக்கள் இருப்பதால் போராட்டக்காரர்கள் 100 மூட்டை அரிசியை இறக்க அனுமதி வழங்கிவிட்டு போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். கிமு 100 ஆண்டு ஜூலை மாதம் 13 நாள் உலக வரலாற்றின் குறிப்பிடத்தக்க தலைவர்களுள் ஒருவராக கருதப்படும் ஜூலியஸ் சீசர் பிறந்தார். லத்தின் உரைநடை இலக்கியம் படைத்த எழுத்தாளராகவும் ரோம பேரரசின் எழுச்சிக்கும் வித்திட்ட வித்தகராகவும் சீசர் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். கிமு 60 ஆண்டில் சீசர், கிராசஸ், பாம்பே ஆகிய மூவரின் கூட்டணி ரோமானிய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ரோமின் படைத்தலைவரான சீசர் பெற்ற தொடர் வெற்றிகளால் அவரது செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்து வந்தது. ரைன் ஆற்றின் மீது பாலத்தை கட்டி இங்கிலாந்து மீதான தாக்குதலை தொடங்கிய சீசரை ரோமிற்கு திரும்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த சீசர் ரோமானிய படைகளுடன் இத்தாலியை சென்றடைந்தார். அங்கு அரசை தன்மயப்படுத்திய சீசர் சமூக அரசியல் சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். புதிய ஜூலியன் நாட்காட்டியை உருவாக்கினார். குடியரசின் அதிகாரங்களை மையப்படுத்தினார். கிமு 44 ஆண்டு புரூட்டஸின் தலைமையிலான செனட் உறுப்பினர்கள் சீசரை வஞ்சகமாக கொலை செய்தனர். ஆயிரத்து 1923 ஆண்டு ஜூலை மாதம் 13 நாள் ஹாலிவுட் லேண்ட் என்ற பெயர் பலகை முதன் முதலாக லாஸ் ஏஞ்சல்ஸின் மவுண்ட்லி மலையின் மீது வைக்கப்பட்டது. ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றின் விளம்பரத்துக்காக இந்த பெயர் பலகை வைக்கப்பட்டது. 1.5 வருட காலத்திற்கு மட்டும் அந்த பெயர் பலகை மலையின் மீது இருக்கும் என அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் அறிவித்தது. ஆனால் அப்போது அமெரிக்க சினிமாவின் வளர்ச்சி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை மையமாக கொண்டு இருந்ததால் ஹாலிவுட் என்ற பெயர் அமெரிக்க சினிமாவை குறிப்பதாயிற்று. இதனால் மலையின் மேலிருந்த ஹாலிவுட் லேண்ட் என்ற பெயர் பலகையில் லேண்ட் நீக்கப்பட்டு ஹாலிவுட் என்ற பெயர் மட்டும் நிறுவப்பட்டது. 100 கடக்கவிருக்கும் இந்த குறியீடு பல்வேறு காலகட்டங்களில் சேதமடைந்துள்ளது. மனிதர்களால் ஏற்படும் சேதங்களை தவிர்க்க தற்போது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இணையத்தில் வைரலான வீடியோ காட்சிகளால் புதுக்கோட்டையில் 50,000 ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. விராலிமலையில் பர்னிச்சர் கடை நடத்தி வரும் தங்கராஜ் அதே பகுதியில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் பணம் செலுத்த மஞ்சள் பையில் இருந்து 350,000 ரூபாய் பணம் எடுத்து சென்றுள்ளார். அப்போது கவனக்குறைவாக இருந்ததால் 50,000 ரூபாயை தவறவிட்டுள்ளார். கவுண்டரில் பணம் செலுத்தும்போதுதான் பணத்தை தொலைத்துவிட்டதை உணர்ந்துள்ளார். இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வங்கியின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது தங்கராஜ் வருகையில் பையிலிருந்து ரூபாய் 50,000 தவறி விழுவதும் அதை ஒருவர் எடுத்து செல்வதும் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாக பரவியது. இதையடுத்து பணத்தை எடுத்து சென்ற நபரை தங்கராஜை காவல்துறை மூலம் தொடர்பு கொண்டு பணத்தை ஒப்படைத்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை தொழிலை பொறுத்தவரை பெரிய நிறுவனங்களிடமிருந்து ஆர்டர்கள் பெற்று சிறிய அளவிலான தொழில் செய்பவர்கள் ஏராளம். இந்த நிலையில் தற்போது திருப்பூரில் ஒட்டப்பட்டிருக்கும் ஒரு போஸ்டர் புருவம் உயர வைத்துள்ளது. போஸ்டரில் ஓவர்லாக் டெய்லர்கள் தேவை என்றும் வாரம் முழுவதும் விடுமுறை எடுக்காமல் வேலை செய்தால் 2 லிட்டர் பெட்ரோல் இலவசம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை ஒட்டிய ஜெயபிரகாஷ் என்பவர் கூறுகையில் ஆள் கிடைக்காமல் சிரமத்தில் இருப்பதால் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டோம் என்றார். அரியலூரில் சாகுபடி செய்யப்பட்ட 4,000 டன் நெல் மூட்டைகள் கிருஷ்ணகிரிக்கு தனி சரக்கு ரயில் மூலம் அனுப்பும் பணி தொடங்கியது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் நெல் மணிகள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அந்தந்த கொள்முதல் நிலையங்களிலிருந்து இருப்பு வைக்கப்படும். அவ்வாறு இருப்பு வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் தனி சரக்கு ரயில் மூலம்
கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரிசி ஆலைகளுக்கு அரவிக்கு அனுப்பும் பணி தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறும் பணியில் நாள் ஒன்றுக்கு 45 லாரிகளின் மூலம் 1000 டன் நெல்மணிகள் 21 பெட்டிகள் அடங்கிய தனி சரக்கு ரயில் மூலம் அனுப்பப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் கால்நடை சந்தை ஆடிப்பிறப்பு மற்றும் பக்ரீத் உள்ளிட்ட காரணங்களால் அதிகாலையிலேயே களை கட்டியது. இங்கு சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களின் கால்நடைகளை விற்பனை செய்து வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். ஊரடங்கு காரணமாக சந்தைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததால் விவசாயிகள் மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் ஆடு கோழிகளை விற்பனை செய்தனர். தளர்வுகள் அமலான நிலையில் மீண்டும் சந்தை களை கட்டியது. இந்த நிலையில் கால்நடை சந்தையை அதற்குரிய இடத்தில் நடத்தினால் பேரூராட்சிக்கும் வருமானம் கிடைக்கும். ஆனால் ரோட்டிலேயே நடத்துவதால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதுடன் வருவாய் இழப்பும் ஏற்படுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கேரளாவில் நோய் பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் தமிழகத்திற்குள் வரும் அனைவருக்கும் இ பாஸ் மற்றும் மருத்துவ பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொள்ளாச்சி அருகே உள்ள வீரப்ப கவுண்டனூர் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரளாவிலிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் வருவோர் உரிய சான்றுகளை காண்பித்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நடைமுறையால் எல்லைப் பகுதியில் வசிக்கும் மக்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலையை கருத்தில் கொண்டு தளர்வுகள் அளிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிக்காலம் முடிந்தவுடன் அரசுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள தனது அலுவலகங்களை உடனடியாக காலி செய்ய வேண்டுமென மதுரை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மதுரை தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் எனது அலுவலகத்தை கட்சிப் பணிக்கு பயன்படுத்த தடை விதித்து அலுவலகத்தை மாநகராட்சி நிர்வாகம் சீல் வைத்து விட்டதாகவும் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் முடிவடைந்ததால் எனது அலுவலகத்தை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இம்மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையிலான அமர்வு பதவியை தவறாக பயன்படுத்தி அரசு அலுவலகத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும் எனவே மனுதாரர் மதுரை நகராட்சிக்கு சொந்தமான இந்த கட்டடத்தை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வாடகை பாக்கி இருந்தால் மாநகராட்சி அதிகாரிகள் மனுதாரரிடம் முழுமையாக வசூல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சிஎன்பாளையம் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியின் எதிரிலேயே நகராட்சியின் உரக்கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மத்தியில் நகராட்சி மூலம் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் என்ற பெயரில் பள்ளிக்கு எதிரிலேயே ஊரில் உள்ள குப்பைகளை கொண்டு வந்து நுண் உர செயலாக்க முறையில் அரைத்து வருகின்றனர். இதனால் மிகப்பெரிய அளவில் துர்நாற்றம் வீசுகிறது. பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கும் அருகில் குடியிருப்பவர்களுக்கும் சுவாச பிரச்சினை ஏற்படுகிறது என்றும் புகார் கூறப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் சாதாரணமாக ஒருவர் 30 வினாடிகள் தொடர்ந்து பயணிப்பதே சிரமமாகவும் குறிப்பாக மக்கள் மூக்கை மூடிக்கொண்டு செல்ல வேண்டிய அவல நிலையில் உள்ளதாகவும் அருவறுக்கத்தக்க கடுமையான துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அப்பகுதி மக்களின் நலன் கருதி குப்பை அரைக்கும் இடத்தை மாற்றித் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமார் இந்த பள்ளியில் 500 குழந்தைகளுக்கு மேல் படிக்கின்றனர். இந்த பள்ளியில் ஒரு சிக்கல் என்னவென்றால் சமீப காலமாக இங்கு இந்த பள்ளியில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சேர்க்க யோசிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. என்ன காரணம் என்றால் எங்களது பள்ளிக்கு எதிரிலேயே குமாரபாளையம் நகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்தெடுக்கும் பணியை மிக நீண்ட கட்டிடத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் நகரத்தின் மொத்த கழிவுகளையும் கொண்டு வந்து கொட்டி அதை பிரித்தெடுக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் குழந்தைகளுக்கு வெகுவாக பாதிக்கிறது. மேலும் குடியிருப்பு பகுதி சார்ந்த பகுதியில் இதுபோன்ற மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்தெடுக்கும் பணி மிகவும் சங்கடமாக உள்ளது. இது சம்பந்தமாக நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை தீர்க்கவில்லை என்றால் மேலும் பள்ளியில் குழந்தைகள் வரும் காலத்தில் சேர்க்கக்கூடிய நிலை மிகவும் குறைவாகவே இருக்கும். மேற்கு வங்க மாநிலத்தில் பணியின் போது மாரடைப்பால் உயிரிழந்த ராணுவ வீரர் சங்கரின் உடல் 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் காரை கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் 23 வருடங்களாக ராணுவத்தில் பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் அவர் பணியின் போது மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார்.
இதையடுத்து ராணுவ வீரர் சங்கரின் உடல் காரை கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டு மக்களின் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் வெங்கடபிரியா, சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ராணுவ வாகனத்தில் சங்கரின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டு இறுதி சடங்கு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க ராணுவ வீரர் சங்கரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மதுரை மாவட்டம் பேரூரைச் சேர்ந்தவர்கள் சங்கிலி சுப்புலட்சுமி தம்பதியினர். கடந்த 8ஆம் தேதி விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுப்புலட்சுமி பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்ததாக அரசு மருத்துவமனை ஊழியர்கள் முதலில் தெரிவித்துள்ளனர். ஆனால் சிறிது நேரத்திற்கு பின்பு ஊனமற்ற பெண் குழந்தை பிறந்ததாக கூறினர். அதிர்ச்சி அடைந்த சங்கிலி விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் மதுரை அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அருகே ராமேஸ்வரம் உள்ளதால் மன்னார் வளைகுடா கடல் வழியாக தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகள், கடல் பள்ளி, டால்பின் துடுப்பு உள்ளிட்டவை சமீப காலமாக அதிக அளவு கடத்தப்பட்டு வருகிறது. இதையடுத்து அவ்வப்போது தீவிரமாக வனத்துறையினர் சோதனை நடத்தி கடத்தலை தடுப்பதுடன் கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். கடந்த 6 நாட்களில் இலங்கைக்கு கடத்தியிருந்த 3000 கிலோ கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 24 லட்சம் மதிப்பிலான நாட்டுப் படகுகளும் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய 7 குற்றவாளிகளையும் வனத்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். வேடந்தாங்கல் ஓசூர் அருகே செல்லிடப்பேசி சிக்னல் கிடைக்காததால் மேல்நிலை மாடி வீடுகள் மற்றும் நீர்த்தேக்க தொட்டிகளின் மீது ஏறி நின்று மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருந்து 42 கிலோமீட்டர் தொலைவில் காலிங்காவரம் ஊராட்சி உள்ளது. 2500 வீடுகளுக்கும் அதிகமாக உள்ள இந்த ஊராட்சியில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் உள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக நேரடி வகுப்புகளின்றி மாணவர்கள் வீடுகளிலேயே இருந்து ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்று வருகின்றனர். காலிங்காவரம் ஊராட்சியில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் கோபுரங்கள் இல்லாததால் மாணவ மாணவியர் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க செல்லிடப்பேசி, புத்தகங்களுடன் உயர்ந்த மலைப்பகுதி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் ஏறி சிக்னல் கிடைக்கும் இடத்தில் நின்று கொண்டு ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்கின்றனர். எங்க ஊர்ல வந்து பிளஸ் டூ வரைக்கும் ஸ்கூல் இருக்கு. அங்க லேப்டாப் கொடுத்தா எந்த விதமான வசதியும் இல்லை. பசங்க படிச்சிருச்சு, ஓவர் டென் ஸ்டெப்ல நின்றுட்டு படிக்கிறாங்க சார் பசங்க. அது டவர் வந்தா வந்தது, இல்லை போனா இல்லை கிடைக்கிறது. பிஎஸ்என்எல் மட்டும் ஏதோ ஒரு நேரத்தில் வருது, அது ரெகுலராக வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவு தெரியல. சில மாணவர்களுக்கு எந்த பகுதியிலும் சிக்னல் கிடைக்காததால் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க முடியாமல் படிப்பில் கவனம் குறைந்து விட்டதாக பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல தான் படிக்கிறேன். இந்த கொரோனா டைம்ல இருந்தே ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. அதனால எங்க ஊர்ல டவர் இல்லாததுனால பசங்க எல்லாம் போய் டேங்கி மேலாம் ஏறி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. எங்களால அட்டன் பண்ண முடியல. பொண்ணுங்களை வீட்ல இருந்து வெளியில அனுப்புறதுல அதனால ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. The
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தைச் சேர்ந்த கார்த்திக் தனலட்சுமி தம்பதியினரின் மகனான தேவேஸ்வரன் ஐந்தாம் வகுப்புக்கு செல்லவுள்ளார். தந்தை தாத்தா உள்ளிட்டோர் நாதஸ்வர கலைஞர்கள் என்பதால் சிறுவயது முதலே இசை மீது ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனால் தந்தையைப் போல் அல்லாமல் தேவேஸ்வரன் தவில் வாசிப்பதில் ஆர்வம் கொண்டுள்ளது குடும்பத்தினரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனையடுத்து ஒரு மடத்தில் சேர்ந்து கற்றுவந்த தேவேஸ்வரன் வீட்டில் இருந்தபடியே பயிற்சி பெற்று தவில் வாசிப்பதில் தேர்ந்துள்ளார். கோவையில் தடுப்பூசி செலுத்துவதில் தொடர்ந்து குளறுபடிகள் நடப்பதாக தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவையில் அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் துடியலூர் அருகே வடமதுரை பகுதியில் மழை குளிரை பொருட்படுத்தாமல் அதிகாலை முதல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தனர். இருப்பினும் பலருக்கு தடுப்பூசி டோக்கன் கிடைக்காததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் போதிய முன்னேற்பாடுகளை செய்யப்படாததால் பொதுமக்கள் நீண்ட நேரம் கொட்டு மழையில் நனைந்தபடி நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். நோய் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள கோவை மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகமும் கோவை மாநகராட்சியும் தடுப்பூசி செலுத்துவதில் தொடர்ந்து அலட்சியம் காட்டி பொதுமக்களை அலைக்கழிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் டோக்கன் கொடுக்கும் முறையில் தில்லுமுல்லு நடைபெறுவதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதேபோல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சீதாராம்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்படுவதாக அறிவித்துவிட்டு தடுப்பூசி போடப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் விதிகளை மீறி பல மீனவர்கள் அதிக குதிரை திறன் கொண்ட விசைப்படகுகளை பயன்படுத்துவதால் மீன்வளம் பாதிக்கிறது. இந்நிலையில் சென்னை மற்றும் கடலூரிலிருந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் அரசின் விதிகளுக்கு உட்பட்டு மீன்பிடி படகுகள் உள்ளனவா என்ற விசாரணையை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக 240 குதிரை திறன் கொண்ட விசைப்படகுகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும், மீன்பிடி வலை என்பது 40 மில்லிமீட்டர் மிகாமல் இருக்க வேண்டும் உள்ளிட்ட விதிகளை கடைபிடிக்கும் படகுகள் குறித்து கணக்கெடுப்பு விசாரணையை செய்து வருகின்றனர். இதில் இதுவரை 145 படகுகள் ஆய்வு செய்யப்பட்டதில் 12 படகுகள் அதிக குதிரை திறன் கொண்டது என கண்டறியப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த லியோ தாமஸ் பீட்டர் என்பவர் தமது உறவினர்களுக்கு வேலை வாங்கித் தருவது தொடர்பாக 50 லட்சம் ரூபாய் பணத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீநாத் என்பவரிடம் கொடுத்துள்ளார். ஸ்ரீநாத் வேலை வாங்கி தராமலும் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமலும் அலைக்கழித்து வந்துள்ளார். இந்த நிலையில் லியோ தாமஸ் பீட்டர் பணத்தை தருமாறு ஸ்ரீநாத்திடம் கேட்டுள்ளார். அப்போது ஸ்ரீநாத் வேலைக்காக கொடுத்த பணத்தை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள நபரிடமிருந்து வாங்கித் தருகிறேன் என அவரை வரவழைத்துள்ளார். லியோ தாமஸ் பீட்டர் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே ஸ்ரீநாத்தை சந்திப்பதற்காக காத்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு கூலிப்படையுடன் வந்த ஸ்ரீநாத் துப்பாக்கி முனையில் லியோ தாமஸ் பீட்டரை மிரட்டியதாக தெரிகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் ஸ்ரீநாத் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்தவரான ராஜ்குமார் ராஜேஷ் அரசுகுமார் ஆகியோரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து 2 துப்பாக்கி 13 தோட்டாக்கள் கத்தி மற்றும் கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரத்தில் பேராசிரியை கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவருடன் பணியாற்றிய உடற்கல்வி ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உகுதி உருக்கியில் சகோதரி வீட்டில் தங்கி தனியார் பள்ளி ஒன்றில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றும் அனிதா என்ற ஆசிரியை கடந்த 2 தினங்களுக்கு முன் வீட்டு மாடியின் தனி அறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கொலை செய்யப்பட்ட ஆசிரியையின் வீட்டை சோதனையிட்ட போது அவரது சட்டை பையில் இருந்த நெல்மணியை வைத்துக் கொண்டு துப்பு துளக்கியதில் அவருடன் பணியாற்றிய உடற்கல்வி ஆசிரியர் சுதாகர் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுதாகரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்தான் அக்கொலையை செய்தார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி குடிமை மாற்று வாரிய வல்லுநர் பிரிவு ஆய்வாளர் போலியான கல்வி சான்றிதழை கொடுத்து வேலை செய்தது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி உருளையன்பேட்டை பெரியார் நகரில் குடிமை மாற்று வாரிய வல்லுநர் பிரிவு ஆய்வாளராக மணிவண்ணன் என்பவர் பணியாற்றி வருகிறார். அவரது பதவி உயர்வு கோப்பில் இணைத்து வைத்திருந்த கல்வி சான்றிதழை ஆய்வு செய்தபோது அவை போலியானது என தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து குடிசை மாற்று வாரிய தலைமை செயற்பொறியாளர் அளித்த புகாரையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. போலியான கல்வி சான்றிதழ்களை கொடுத்து வேலை செய்து வந்த மணிவண்ணன் தலைமறைவாக உள்ள நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் இயங்கி வரும் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் தொடர் வெடி விபத்துகளை தடுக்கும் நோக்கில் வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்கும் துறை மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார அலுவலர்கள் அடங்கிய 5 சிறப்பு ஆய்வுக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேற்படி குழுவினால் பட்டாசு தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள சிவகாசி, வெம்பக்கோட்டை, சாத்தூர், விருதுநகர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அருப்புக்கோட்டை ஆகிய வட்டங்களில் 66 பட்டாசு தொழிற்சாலைகள் ஆய்வு செய்யப்பட்டதில் அதிகப்படியான விதிமீறல்களில் ஈடுபட்ட 23 தொழிற்சாலைகள் தற்காலிக இடைநிறுத்தம் செய்யப்பட்டு தொழிற்சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டது. 10 மேற்பட்டோர் மீது வெடிபொருள் தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பழனியில் கேரள பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. முதற்கட்ட விசாரணையில் புகார் அளித்த நபர் கூறிய தகவலும் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் இடத்தில் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளுக்கும் முரணாக இருப்பதன் காரணமாக சந்தேகமடைந்த போலீசார் ADSP சந்திரன் தலைமையில் கேரளாவிற்கு பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் புகார் அளித்த தர்மராஜிடம் விசாரணை செய்ய கிளம்பியுள்ளனர். வழக்கின் முக்கிய திருப்பமாக தங்கும் விடுதி உரிமையாளர் முத்து செய்தியாளர்களை சந்தித்து பெண் மற்றும் ஆண் இருவர் வந்து அறை எடுத்து தங்கியதாகவும் மது போதையில் தகராறு செய்ததால் அவர்களை வெளியேற்றியதாக கூறினார். சில நாட்களுக்கு முன்பு தன்னை செல்போனில் தொடர்பு கொண்டு கேரள போலீசார் என கூறி பெண்ணொருவர் தங்கள் மீது புகார் அளித்துள்ளதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டும் வகையில் பேசியதாகவும் கூறினார். இதனால் வழக்கில் மேலும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜப்பேட்டை அடுத்த எடக்குப்பம் கிராமத்தில் தனியார் தோல் தொழிற்சாலை செயல்பட்டு வருகின்றது. இதில் பணிபுரியும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 16 பேரை மினி வேனில் ஓட்டுநர் ஏற்றுக்கொண்டு தொழிற்சாலை நோக்கி சென்றுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலை உரத்தில் இருந்த மின்கம்பத்தின் மீது பலமாக மோதி விவசாய நிலத்தில் கவிழ்ந்தது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் வேனில் பயணித்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வாலாஜப்பேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்த்தனர். விபத்து குறித்து வாலாஜப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் இயங்கி வரும் அம்மா குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், சாலை பாதுகாப்பு நிறுவனம் ஆகியவற்றை போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிருக்காக இலவசமாக விடப்பட்ட பேருந்துகளில் அதிக அளவு பெண்கள் பயணித்து வருவதாக தெரிவித்தார். 19,206 பேருந்துகளில் 15,227 பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் படிப்படியாக அவை அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் 498 பேருந்துகளும் அதே நேரத்தில் சென்னையில் மட்டும் 2,650 மாநகர பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். கொரோனா பரவல் காரணமாக ஏசி பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று கூறிய அவர், 2,000 புதிய டீசல் பேருந்துகள் வாங்க உள்ளதாகவும் டீசல் உபயோகத்தை குறைப்பதற்காக எலக்ட்ரிக் பேருந்துகள் வாங்கப்படும் எனவும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி, சிலுவார்பட்டி, மேல்மங்கலம், கெங்குவார்பட்டி, ஜெயமங்கலம் உள்ளிட்ட விவசாய நிலங்களில் 1/3 பகுதி நிலங்கள் மானாவாரி விவசாய நிலமாக உள்ளன. இதனால் மானாவாரி விவசாயத்தில் எள், கம்பு, சோளம், கேப்பை, தினை, அவரை, துவரை, பச்சை பயிர் உள்ளிட்ட பயிர் வகைகளை விதைத்து வருகின்றனர். இதில் 50-60 நாட்களுக்குள் மகசூல் கிடைக்கும் என்பதாலும் குறைந்த செலவில் அதிக வருவாய் கிடைக்கும் என்பதாலும் மானாவாரி விவசாயத்தில் விவசாயிகள் அதிகம் ஆர்வம் காட்டுகின்றனர். தற்பொழுது தென்மேற்கு பருவமழை போதிய அளவு பெய்துள்ளதால் ஆடிப்பட்டத்தில் விதை விதைத்தால் நல்ல மகசூல் கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் ஆர்வத்துடன் உழவு பணிகளில் தீவிரமடைந்துள்ளனர். எதுக்குன்னா நீட் இருக்கனால
எல்லாருமே பாஸ் பண்ணி உள்ளே போக முடியுது. ஸோ அதனால் நீட் இருக்கிறது கொஞ்சம் கரெக்டு தான். இப்போ இது நீட் இல்லைனா உண்மையான நல்ல டாக்டரும் திறமையான டாக்டர்களோ இன்ஜினியர்களோ வருங்கால மற்ற சயின்டிஸ்ட்களோ உருவாகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நீட்டு கண்டிப்பாக வேணும். நீட்டுன்றது நீட்டும் சரி ஜெயும் வேணும், எதுவுமே வேண்டாம். ஆனால் அவங்க வந்து பழையபடி மார்க் இது பெஸ்ட்மெண்ட் வச்சே நம்ம வந்து அவங்க டாக்டர் இதுக்கு ட்ரை பண்ணலாம். அதை தவிர வேறு எதுவும் பண்ணாலும் நல்லா இருக்காது எங்ககிட்ட. ப்ரோ கண்டிப்பாக தேவைதான் ப்ரோ அது, ஆக்சுவலி பிகாஸ் அது ப்ராப்பராக பண்ணால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. நீட்டை ஒரு கோச்சிங் மாதிரி கொடுத்து நீட்டாக பண்ணால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. இல்லை நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால எல்லாருக்குமே கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிடச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. இல்லைனால என் ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்களுக்கு எல்லாமே வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்ச மாதிரி இருந்தது. அவங்களுக்கு மெடிசன் படிக்கணும் அப்படின்னு நினச்சவங்க வந்து இந்தியாவில் எந்த காலேஜில்னாலும் கிடச்சி ப்ளஸ் கம்மி ஃபீஸில் போய் அவங்களால படிக்க முடிஞ்சது. ஸோ அந்த சைடையும் நம்ம பார்க்கணும். இப்போ எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் எந்த ஒரு வேலைக்கு போகணுன்னு சொன்னாலும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதி தான் நம்ம உள்ளே போவோம். இப்போ போலீஸ்க்கு எடுத்துக்கோங்க, விஏஓ குரூப் ஒன் குரூப் டூ அந்த மாதிரி இருக்குது. அப்போ இதுவும் தேவைதானே. ஒரு மருத்துவராக இருக்கட்டும் அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்க கரெக்டாக இது பண்ணுறாங்கன்னா அவங்க தேவைதானே. அந்த மார்க் இருக்கவங்க போக போகிறாங்க, இப்போ தேவைதான். எனக்கு தெரிஞ்சது தேவையில்ல. ஏன்னா நீட்டுக்கு முன்னாடி நம்ம மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மக்களில் வந்து பாதி பேர் பணம் கட்டி உள்ளே போனாங்க. அந்த அரசியல் வேறு. அதையும் தாண்டி பத்தில் ஒரு ரெண்டு பேராவது மார்க்கை வச்சு ஏழை ஏழை மக்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ அந்த வாய்ப்பும் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நீட்டு தேவையில்ல. வெளிநாட்டு சொகுசு காருக்கு வரி விலக்கு கோரிய நடிகர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் 100,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நடிகர் விஜய் கடந்த 2012 பிரிட்டனில் இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் சொகுசு காரை இறக்குமதி செய்தார். இந்த காருக்கு நுழைவு வரி செலுத்தாததோடு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும் பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் காருக்கு உரிய நுழைவு வரி செலுத்தும்படி நடிகர் விஜய்க்கு வணிக வரித்துறை உதவி ஆணையர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்தும் வரி விலக்கு கோரியும் நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் புகழ்பெற்ற சினிமா நடிகர்கள் முறையாக உரிய நேரத்தில் வரி செலுத்த வேண்டும் என கூறினார். சமூக நீதிக்கு பாடுபடுவதாக பிரதிபலிக்கும் நடிகர்கள் இதுபோல வரி ஏய்ப்பு செய்வது ஏற்றுக்கொள்ள இயலாதது என்றும் வரி ஏய்ப்பு என்பது தேச துரோகம் என்றும் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் கண்டிப்புடன் கூறினார். காருக்கான வரியை 2 வாரங்களில் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டார். சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டியைச் சேர்ந்தவர் சேவுகன். இவர் ராஜபாளையத்திலிருந்து கண்ணிரக நாயை வாங்கி அதற்கு ஜி என்று பெயரிட்டு வளர்த்து வந்துள்ளார். கடந்த வாரம் இவரது செல்ல நாய் திடீரென காணாமல் போய்விட்டதாக கூறப்படுகிறது. பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் சேவுகன் தனது நாயை காணவில்லை என்றும் அதனை கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு 5,000 ரூபாய் சன்மானம் தரப்படும் என்றும் 15 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கிராமங்களில் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளார். கொரோனா ஊரடங்கால் பலரும் வருமானமின்றி தவித்து வரும் நிலையில் நாயை கண்டுபிடித்து தர 5,000 ரூபாய் சன்மானம் என்ற அறிவிப்பு மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. தேனி மாவட்டம் போடி நகர்ப்புறத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு நடவடிக்கையாக சுமார் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 18 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. தற்போது அவற்றில் சில சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்துள்ளது. குற்றச்சம்பவங்கள் நிகழ்ந்தால் தவறு செய்தவர்களை கண்டறிய இவை துளிக்கூட பயன்படுவதில்லை. எனவே பயன்பாடற்று இருக்கும் சிசிடிவி கேமராக்களை சரி செய்ய வேண்டும் என மக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை எதிர்த்து பல்வேறு அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் பலரும் எடியூரப்பாவின் புகைப்படத்தை எரிக்க முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மேகதாதுவில் அணை கட்டியே தீருவோம் என கர்நாடக அரசு கூறி வரும் நிலையில் கும்பகோணத்தில் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தினர் எடியூரப்பாவின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
இலங்கை மன்னார் போலீசார் சரகத்திற்குட்பட்ட சவுத் பார்க் கடற்கரை பகுதியில் இந்திய நாட்டு படகு ஒன்று கரை ஒதுங்கியுள்ளதாக மன்னார் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதை அடுத்து அங்கு சென்ற மன்னார் போலீசார் சந்தேகத்திற்கிடமாக இந்திய நாட்டு படகை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த கவியரசு தான் புதிதாக வாங்கி வந்த ஃபைபர் படகை கடுவையாற்றின் கரையில் நிறுத்தி வைத்திருந்தார். இந்த நிலையில் அடையாளம் தெரியாத நபர்கள் படகை தீ வைத்து எரித்துள்ளனர். தீ விபத்து காரணமாக இரண்டு படகில் இருந்த இரண்டு வலை, இரண்டு என்ஜின் உள்ளிட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி தளவாடப் பொருட்கள் முற்றிலும் எரிந்து நாசமானது. புகாரின் பேரில் மரைன் மற்றும் நாகை கடலோர சட்ட அமலாக்கப் பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். இவர் அதே பகுதியில் கார் உதிரி பாக்குகள் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மின் கசிவு காரணமாக கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைப்பதற்குள் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான உதிரி பாக்குகள் கருகிவிட்டன. சேலம் மாவட்டம் காடையம்பட்டி ஒன்றியத்தில் குண்டுக்கல் மலை கிராமம் உள்ளது. இங்கு சுமார் 10 ஆண்டுகள் முதல் 20 ஆண்டுகள் வரை வளர்ந்துள்ள சந்தன மரங்கள் அதிக அளவில் உள்ளன. இந்த நிலையில் விவசாயி சவுந்தரராஜன் தோட்டத்தில் 4 சந்தன மரங்கள் அடுத்தடுத்து வெட்டி கடத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து தீவட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தன மரங்கள் வெட்டும் கும்பலை தேடினர். இந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த குண்டுதன் ராஜி, செல்வராஜ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து மேலும் சிலரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பொன்னகர் என்ற இடத்தில் ரயில் வந்து கொண்டிருந்த போது அப்பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த மாடுகள் திடீரென தண்டவாளத்தின் குறுக்கே கடக்க முயன்றுள்ளன. இதனை சற்றும் எதிர்பாராத ரயில் ஓட்டுநரால் ரயிலை உடனடியாக நிறுத்த முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனால் மாடுகள் மீது ரயில் மோதிய 8 மாடுகள் சம்பவ இடத்திலேயே பலியாகின. ஒரே சமயத்தில் 8 மாடுகள் பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.